இன்றைக்கி இந்த வீடியோவில் நாலு வழிச்சாலை போட்டு ரோடு வேலை நடந்துகிட்ருக்குது. இது எப்படி நம்ம பாதுகாப்பாக போகிறது, இறக்கி ஏற்றுறதுங்கிறது, ஆப்போசிட்டில் வர வண்டியெல்லாம் கரெக்டாக எப்படி பண்ணி போகிறதுங்கிறது நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ளச்சை மூச்சுட்டு கேர் நோட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படி ஃபஸ்ட்டு கியரை போட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டு அப்படியே லேட்டாக லேசாக எக்ஸட்ரிலேருந்து அப்படியே கொடுத்தீங்கன்னா வண்டி வருது. சைடு மிரர் கவனமாக பார்க்கணும். பஸ்ஸு லாரி எல்லாம் வந்துட்டுருக்கு. நம்ம யூ டர்ன் பண்ணணும். ரோடு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நின்று வண்டி பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். அதுனா ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வருது, இந்த பக்கம் டூ வீலர் வருது. இந்த மாதிரி நேரத்தில் அவசரப்படாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக அது வேணும். வண்டி வந்துகிட்டே இருக்கும். இந்த ரோடு இண்டிகேட்டர் போட்டு அப்படி கையை காமிச்சிட்டு நம்ம அப்படியே யூ டர்ன் பண்ணிக்கலாம். யூ டர்ன் பண்ணும்போது ரைட்டில் லெஃப்டில் சைடு மிலரு எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. பெரிய வண்டி வந்து செல்லுன்னு ஸ்பீடாக போகும்போது என்னென்னா அதில் டயரில் வர்ற ஜல்லிகள் வந்து தெரித்து நம்ம வண்டியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் அதை கரெக்ட் பண்ணி நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். அப்படியே எக்ஸ்ட்ராட்லேருந்து கால் எடுத்துகிட்டு க்ளச்சை முடிச்சுட்டு அப்படியே ரெண்டாவது கீர் அப்படியே லேசாக பெருமையாக க்ளச்சை விட்டு அப்படியே எக்ஸ்ட்ரல் வேலை வச்சிங்கன்னா வண்டி அது வாட்டில் போயிட்டு மெயின் ரோடு தான் சிலரில் எல்லாம் நாலு வழிச்சாலை வேலை நடந்துகிட்ருக்கு. அடுத்து நம்ம மூணாவது கீருக்கு போயிடல. எக்ஸ்ட்ராட்லேருந்து கால் எடுத்துகிட்டு க்ளச்சை முடிச்சுட்டு அப்படி நோட்டு பண்ணி அப்படி தாங்கன்னா மூணாவது கீருக்கு போயிடும். அப்படியே கிளச்சிருந்து கால் எடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அது வாட்டில் வண்டி ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். டிரைவர்ஸ் நிறையா இடத்துல இருக்கு, வேலை செஞ்சிட்ருக்காங்க. ரோடுக ஆப்போசிட்டில் பெரிய வண்டி வருது. சைடு மில்லர் பார்க்கணும். நம்ம ரைட்டில் ரோடு நல்லா கொஞ்சம் ஒதுக்கி பண்ணால் லெஃப்ட்டில் டூ வீலர் போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா டிரைவர்ஸ் எந்த இடத்துல மாற்றி விட்றாங்கன்னு தெரியாது. வண்டி வருது, நம்ம கொஞ்சம் நின்று போய்க்கலாம். அப்படியே கிளச் ஆஃப் பண்ணி பிரேக்கை மூச்சு நிறுத்திட்டு அப்படியே ரெண்டாவது கீருக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணி போய்க்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி போய்க்கணும்னா டிரைவர்ஸ் நிறைய இடத்துல இருக்கனால வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. கீழே டக்குன்னு இறக்கி ஏற்ற முடியாது ஜல்லி. வர்ற வண்டிக்கும் நம்ம இடம் கொடுக்கணும். இந்த இடத்துல டிரைவர்ஸ் இறங்குற போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே லேசாக பிரேக்கில் கால் வச்சு அப்படியே இறக்கலாம். நம்ம ஆப்போசிட்டில் வர வண்டி நம்ம கொஞ்சம் நின்று கூட போய்க்கலாம். ஏன்னா அவங்க வர ஸ்பீடுக்கு டக்குன்னு இறக்காமல் நம்ம வண்டி ஒட்டி விடுவாங்க. நம்ம லெஃப்ட்டில் போக முடியாது, எல்லாம் ஸ்டெம்பு வச்சுருக்குறாங்க. ரோட்டில் வந்து ஜல்லிக்கல் கிடக்குது. டயரில் பட்டுன்னா டயரை ஓட்டம் பண்ணிடும். அப்படி இல்லைனாலும் அந்த டயர் சைடில் பட்டுன்னா தெரித்து அந்த கல் போய் ஆப்போசிட் வண்டியில் அடிச்சிடும். அப்போ நம்ம ஆப்போசிட்டில் வண்டி வருது. இந்த பக்கம் இடம்ல ஜல்லி ஒட்டியிருக்கிறாங்க. நம்ம ரெண்டாவது கீட்லேயே அப்படியே கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா இதில் யார் ஸ்லோவாக பண்ணாங்கன்னா அவரும் பிரச்சனை இல்லை. அவங்க வர்ற ஸ்பீடுக்கு அந்த ஜல்லிகள் அந்த டயரில் பட்டு வந்துச்சுன்னா நம்ம கண்ணாடியில் அடிச்சிடும், கண்ணாடி உடஞ்சிரும். வண்டி இல்லை, டக்குனு எக்ஸல்ட்ருந்து கால் எடுத்துகிட்டு க்ளச்சை முடிச்சுட்டு அப்படி ரெண்டாவது கீர்லேருந்து மூணாவது கீர் அவ்வளோ அப்படியே க்ளச்சை விட்டுட்டு அப்படியே இது பண்ணிக்கலாம். எக்ஸைட் கொடுத்து அது வாட்டில் போகும். லெஃப்ட்டில் ரோடு நல்லாயிருக்கு, நம்ம லெஃப்ட்டுக்கு போய்க்கலாம். இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வண்டி வருதான் லெஃப்ட் சைடு மில்லரையும் பார்த்துட்டு பார்த்தீங்களா லெஃப்ட்டில் அந்த கார் வருது. நம்ம இண்டிகேட்டர் போட்டிருக்கோம், ஆனால் நமக்கு முன்னாடி லெஃப்ட்டில் பூந்து அவர் போகிறாரு தான். ரோடு வேலை செய்யறனால நம்ம இந்த பக்கம் போகிறோமா அந்த பக்கம் போகிறோம்லாம் பார்க்க மாட்டேன். சந்து எங்கிட்டு கிடைக்குதா அங்கிட்டு பூந்துட்டு சர்றன்னு உள்ளே வந்துடுவாங்க, நம்ம தான் பாதிக்கணும். அப்படியே ரெண்டாவது கீருக்கு போயிடலாம். அவ்வளோ எக்ஸ்ட்ரிலேருந்து கால் எடுத்துகிட்டு அப்படி க்ளச்சை முடிச்சுட்டு அப்படி நோட்டர் பண்ணி அப்படி தாங்கன்னா மூணாவது கீருக்கு போயிடும். க்ளச் விட்டுட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா வெளில் போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல போர்டு இருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து சின்ன வண்டி இதில் போகலாம். போகிறதுக்கு அளவுக்கு இடம் இருக்குது. நம்ம லேசாக லெஃப்ட் தள்ள மாதிரி போனால் போகிறதுக்கு இடம் இருக்குது, நம்ம இதில் போய்க்கலாம். அவ்வளோதான். அப்படியே க்ளச் எக்ஸ்ட்ரிலேருந்து கால் எடுத்துகிட்டு அப்படி க்ளச்சை முடிச்சுட்டு அப்படி இழுத்திங்கன்னா நாலாவது கீர் அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ரோடு அளவுக்கு இந்த இடத்துல வேலை முடிச்சிருக்காங்க, அது வாட்டில் போயிட்டே இருக்கும். அடுத்த அப்படி எக்ஸ்ட்ராட்லேருந்து கால் எடுத்துகிட்டு கிளச்சை மூச்சுட்டு அப்படி நோட்டர் பண்ணி அப்படி இழுத்து முன்னாடி தந்தீங்கன்னா அஞ்சாவது கீர் கிளச்சிருந்து கால் எடுத்து அப்படி எக்ஸ்ட்ராட் கொடுத்தீங்கன்னா வண்டி அது வாட்டில் ஃபர்ஸ்டே போயிட்டுருக்கு. நாலு வழிச்சாலை முன்னாடி டிரைவர்ஸ்னு வருது. நம்ம எக்ஸ்ட்ராட்லேருந்து கால் எடுத்துகிட்டு பிரேக்கில் லைட்டாக அப்படி காலை வச்சிட்டோம்னா அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வண்டி திருப்பிக்கலாம். ரோடு வேலை செய்கிறாங்க, அதை தோண்டி இருக்காங்க. நம்ம ரைட்டில் போக முடியாது, லெஃப்ட்டில் போக முடியாது. இப்போ ரைட்டெலாம் போகணும். க்ளச்சை அப்படி முடிச்சுட்டு வண்டி நல்லா ஸ்லோவாக பண்ணிவிட்டு கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. அப்படியே ஃபஸ்ட் கியர் போட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஒரு ஆஃப் க்ளச்சை விட்டோம்னா வண்டி அந்த சைடுக்கு வந்துடும்.
லெஃப்டில் ரைட்டில் நம்ம மாறி மாறி போகும்போது சைடு மேலே ரெண்டு பக்கமும் கரெக்டாக பார்க்கணும். அடுத்து ரெண்டாவது இயருக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு ஓட்டர் பண்ணிவிட்டு க்ளச் மணி ஓட்டர் பண்ணி அப்படியே ரெண்டாவது இயருக்கு போயிட்டான். பூரா ஜல்லியாக கிடக்கு. ஆப்போசிட்டில் வரவங்க ஜல்லியில் இறக்காமல் நேராக பக்கத்தில் வந்து நம்ம பயக்கிற மாதிரி வந்து டக்குன்னு கட் பண்ணுவாங்க. நமக்கு இடம் இருக்கிற அளவு போகலாம், இல்லை ரொம்ப ஏறி வந்தாலும் நிப்பாட்டிக்கலாம். அப்புறம் அவங்க இறங்கி தான் அவங்க சைடில் இறங்கி போய்க்குவாங்க. லெஃப்டில் இடம் இல்லை, ஜல்லி இருக்கிறதுனால பக்கத்தில் வந்து வந்து கட் பண்ணி போவாங்க. நம்ம அதுக்கு பயக்கக்கூடாது. ரொம்ப இதாக வந்தாலும் நம்ம நிப்பாட்டிட்டு அப்புறம் அவங்க இறங்கி போய்க்குவாங்க, போய்க்கலாம். அந்த ரோடு வேலை செய்கிற இடத்த தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். டாடா ஏசி வருது, அவர் இறக்கல் நேராக வந்துகிட்டே இருக்கார். அப்போ யாரோ ஒருத்தர் இறக்கித்தானே, நமக்கு லெஃப்டில் இடம் கிடையாது, அதனால் பக்கத்தில் வந்து அவர் இறக்குவார். கொஞ்சம் தூரம் அவர் ஒரு கிலோமீட்டராக தாண்டிட்டோம்னா அப்புறம் அங்கிட்ட ரோடு நல்லா இருக்கும், அதில் போய்க்கலாம். லாரி வருது, நமக்கு நீர் மாற்றினோம்னா வண்டி சீடு ஜல்லியாக கிடக்குது. இந்த ரோட்டில் கிடக்கிற ஜல்லியாக பெரிய வண்டி வரும்போது நம்ம காரை வந்து முடிஞ்ச வரைக்கும் நிப்பாட்டிங்கனால கொஞ்சம் ஒதுக்கி நல்லா போய்க்கணும். அந்த வண்டி வருது, நம்மளும் போவோம்னு போகக்கூடாது. அந்த டயரில் அடிக்கிற ஜல்லி வந்து தெரிச்சு வந்து கண்ணாடியில் உடச்சி போடும். வண்டி வெளில டக்குனு ஒரு கீரை மாற்றிக்கலாம். அப்படி எக்ஸ்ட்ரா எடுத்து கால் எடுத்துகிட்டு கிளச்சமாக ஸ்னோட் பண்ணி அப்படி தானிங்கன்னா மூணாவது கீருக்கு வந்துருச்சு. அப்படியே கிளச்சு வந்து கால் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராட் கொடுத்தீங்கன்னா வண்டி அப்படியே போயிட்டே இருக்கலாம். பின்னாடி பைக் வருது, சைடு மேலே கவனமாக பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு அவசரம், டக்குன்னு சின்ன வண்டிங்கனால ஒரு அரை அடி கிராப் கிடச்சா கூட உள்ளே நுழைய பார்ப்பாங்க. அந்த பக்கம் ஜல்லியில் வேகமாக இறக்கிட்டாங்கன்னா அவங்களை சரிச்சு விழுந்துருவாங்க, நம்ம வண்டியில் உள்ளே வந்து விழுந்துருவாங்க. அப்போ கார் வருது, இந்த பக்கம் ரோடு வேலை நடக்குது, ரெண்டு சைட்லேயும் வேலை நடக்குது. அப்புறம் கார் வருது, ஜல்லியாக கிடக்கு, அவர் பக்கத்தில் வந்து இறக்கு. நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு கீரை குறைச்சிக்கலாம். அப்படி மூணாவது கீழேருந்து இப்படி ரெண்டாவது கீருக்கு வந்துக்கலாம். பைக்கு காரு எல்லாமே ஏன்னா அந்த ஒரு ரோடு தான் இருக்குது. அவர் நேராக வர்றாரு, எங்கே போவார்னு தெரியல. வந்துட்டு நம்ம அப்படியே நிப்பாட்டிட்டுனா அப்புறம் பேசாமல் இறக்கி போகிறாரு. ரோடு அளவான ரோடு, வேலை செஞ்சிட்ருக்குறாங்க, நாலு வழிச்சால வேலை நடக்குது. அதையில யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் போகிறேன் நீ போகிறேன் அந்த வண்டி போகுது இந்த வண்டி போகுது நம்ம போயிடலான்னு தான் அதை வருவாங்க. நம்ம வண்டியை நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல நிப்பாட்டுறோம், ஒரு இடத்துல நிப்பாட்டுறா ஓரங்காடி நிப்பாட்டினா முடிஞ்ச வரைக்கும் லெஃப்டில் எவ்வளோ இடம் இருக்கோ நல்லா ஏற்றி நிப்பாட்டிடணும். ஏன்னா ஒரு வீலை ரோட்டில் நிறுத்திட்டு அப்படி இறங்கி போகக்கூடாது. நிறுத்திட்டு டோரை திறக்கும்போது சைடில் முன்னாடி மாதிரி வண்டி வருதானே பார்க்கணும். டப்புனு டோர் திறந்தோம்னா வந்து சட்டுன்னு அடித்தானே டோரெல்லாம் பிடிச்சிட்டு போயிடும். ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அப்படி லேசாக பிரேக்கில் கால் வச்சா சுலாவாகிக்கும். அப்புறம் அப்படி கிளச்சை மோச்சிட்டு மூணாவதுலேருந்து அப்படியே ரெண்டாவது கீருக்கு வந்து அப்படியே பிரேக்கிலேருந்து கால் எடுத்திங்கன்னா ஏறி இறங்கிக்கும். கிளச் விட்டு அப்படி லைட்டாக எக்ஸ்ட்ரா கொடுத்திங்கன்னா மூவ் ஆகிக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கால் எடுத்துகிட்டு அப்படி கிளச்சு முடிச்சுட்டு அப்படி மூணாவது கீர் போயிடலாச்சு. அடுத்த ஒரு ஸ்பீட் பிரேக் வரணும், எக்ஸ்ட்ரா வந்து கால் எடுத்துகிட்டு அப்படி லைட்டாக பிரேக்கில் கால் வச்சா போகுது. அப்படியே கிளச்சை முடிச்சுட்டு அப்படி ரெண்டாவது கீருக்கு போயிடலாம். ரெண்டாவது பேர் பிரேக்கில் கால் எடுத்திங்கன்னா அப்படியே வர ரன்னிங்க்கு அப்படியே ஏறி இறங்கிக்கும். அப்போ அது பாட்டில் போயிட்டுருக்கேன். நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி இடைஞ்சினாலும் இடங்களில் ரொம்ப கவனம் பண்ணும். இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஓட்டர் பயம் இருக்காது. இந்த பக்கம் ரோடு வேலை செய்ய ரெண்டு பக்கம் ரோடு வேலை செய்கிறாங்க. ஜல்லி போட்டிருக்க பெரிய வண்டி சின்ன வண்டி எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம லெஃப்டில் ஒட்டின மாதிரி கரெக்டாக ஒரு அரை அடிக்காக போட்டு போனோம்னா இந்த பஸ் வருது, இறக்கி போயிட்டாங்க ஜல்லியில். நம்ம காரை வந்து அவ்வளோ ஸ்பீடாக இறக்கி போக முடியாது, டயர் அடிபட்டுரும். அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு கீர் கம்மியாக போனால் பரவாயில்ல, டீசல் போயிடும் பெட்ரோல் போயிடும், அதனால் சருன்னு போயிடலான்லாம் போகக்கூடாது. இந்த டூ வீலர் வருது, ரெண்டு பேர் இருந்தால் மூணு பேர் போகிறாங்க டூ வீலரில். அப்போ என்னென்னா அவங்க வண்டி ஒட்டி வருவாங்க, நம்ம லேசாக கொஞ்சம் இது பண்ணோம்னா டக்குன்னு ஜல்லியில் இறக்குனாங்கன்னா வர ஸ்பீடுக்கு சரிச்சு விட்டு எல்லாம் விழுந்துருவாங்க. நம்மளுக்கும் சிரமம், அவங்களுக்கும் சிரமம். அதனால் நம்ம கொஞ்சம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணி கீரை மாற்றி ஒரு கீரை கம்மி பண்ணி அப்படி ஓட்டிக்கலாம். அது கொஞ்சம் ரோடு நல்லா இருக்குதுங்கிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து கால் எடுத்துகிட்டு கிளச்சை முடிச்சு அப்படி நோட்டு அப்படியே மூணாவது கீர் போய்ட்டு கிளச்சை விட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரோடு நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து கால் எடுத்துகிட்டு அப்படி கிளச்சை முடிச்சுட்டு அப்படி நோட்டு பண்ணி அப்படியே நாலாவது கீர் கிளச்சிருந்து கால் எடுத்து அப்படி எக்ஸ்ட்ராட் படுத்திங்கன்னா போய்க்கலாம். அடுத்து அந்த மாதிரி போய்க்கலாம். அந்த வண்டி முன்னாடி ஸ்கூல் வண்டி போகுது, இண்டிகேட்டர் போட்டுக்கார் ரைட்டில் திரும்புறதுக்கு கையையும் காட்டுறாரு. அவர் சிக்னல் அவர் கரெக்டாக காட்டாருன்னா நம்ம சில நேரத்தில் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா எரியாத பல்ப் பீஸ் வரைக்கும் கவனிக்காமல் இருப்பாங்க, அதனால் இண்டிகேட்டரே பார்த்துட்டு போகக்கூடாது. டிரைவர் எது சிக்னல் காட்டுறாரான்னு அதையும் பார்க்கணும். நம்ம வண்டி நம்மளும் சேஃப்டியாக போய் வர்ற மாதிரி நம்ம டிரைவிங் கற்றுக்கிட்டோம்னா எந்த இடத்துலையும் நம்ம வாட்டில் போகலாம். எந்த சிட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டினோம்னா எதுக்கும் பயமில்லை. யாரும் அவங்களும் அவசியப்பட வேண்டியதில்லை, நம்மளும் சிரமத்துக்கு ஆளாக வேண்டியதில்லை. இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி வீரை மாற்றி அப்படி எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா அது வாட்டில் வண்டி ஃப்ரீயாக போயிட்டு இருக்கோம்.
வேறு குழந்தையில வச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் டைம் ஆச்சு, ரோட்டில் குறுக்க வருவாங்க, ஆறு அடிச்சு தான் போகணும், வண்டி வருது அப்படியே ரோட்டில் பாதி வரைக்கும் வந்து அப்படியே நின்றுவாங்க. அப்படியே நம்ம சொல்ல அப்படின்னு ஒரு கீரை குறைச்சிக்கலாம். அது போகும்போது போலீஸ் டிவாட் இருக்குது, ஆப்போசிட்டில் வண்டி வருதா லெஃப்டில் வண்டி வருதா இல்லை பைக் வருது, இதையெல்லாம் பார்த்து அப்படியே கரெக்ட் பண்ணி போய்க்க வேண்டிதான். அப்படியே ஓரம் காட்டணும்னா இப்படி லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு அப்படியே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க.